தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம்மாண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அருமையான சகோதரங்களே, நற்செய்தியிலே தியாக அன்பை பற்றி ஆண்டவர் எங்களுக்கு கூறுகின்றார். மீண்டும் ஒரு வெள்ளிக்கிழமையிலே இறை அன்பை நினைக்கின்ற பொழுது எங்கள் வாழ்வு தியாகம் நிறைந்த தூய அன்பு நிறைந்த வாழ்வாக மாற வேண்டும் என்று இறைவன் எங்களை அழைக்கின்றார் என்பதை உணர்ந்து அதற்கு ஏற்ற முறையிலே எங்களுடைய வாழ்வை நாங்கள் அமைத்துக்கொள்ள இன்றைய திருப்பலி வழியாக இறைவனை வேண்டுவோம். தகுந்த முறையிலே இம்மறை நிகழ்வுகளை கொண்டாட எங்கள் குற்றம் குறைகளை ஏற்று அவற்றுக்காக மனம் வருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மிதிரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் மகிழ்ச்சியுடன் கொண்டாடும் பாஸ்கா மறை நிகழ்வுகளுக்கு ஏற்ப எங்கள் வாழ்வு அமைந்திட அருள் புரியுமாறு உமை வேண்டுகின்றோம். என்றும் நிலைத்திருக்கும் உமது ஆற்றலால் எங்களை காத்து மீட்டருள்வீராக. உம்மோடு தூயாவியானவரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற
அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இன்றியமையாதவற்றை தவிர வேற எந்த சுமையையும் உங்கள் மேல் சுமத்தக்கூடாது என்று தீர்மானித்தோம். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 15 வசனங்கள் 22 தொடக்கம் 31 வரை. அந்நாட்களில் திருத்தூதர்கள் மூப்பர்களும் திருச்சபையார் அனைவரும் தம்முன் சிலரை தேர்ந்தெடுத்து அவர்களை பவுலோடும் பர்னபாவோடும் அந்தியோகாவுக்கு அனுப்புவது என்று தீர்மானித்தனர். அவ்வாறே அவர்கள் சகோதரர்களிடையே முதன்மை இடம் பெற்றிருந்த பர்சபா என அழைக்கப்பட்ட யூதாவையும் சீலாவையும் தேர்ந்தெடுத்தனர். பின்பு அவர்கள் ஒரு கடிதத்தை எழுதி அவர்கள் கையில் கொடுத்து அனுப்பினார்கள். அக்கடிதத்தில் திருத்தூதரும் மூப்பரும் சகோதரமாகிய நாங்கள் அந்தியோக்கியா, சீரியா, சிசிலியா ஆகிய இடங்களிலுள்ள பிற இனத்து சகோதரர் சகோதரிகளுக்கு வாழ்த்து கூறுகின்றோம். எங்களுள் சிலர் அங்கு வந்து தங்களுடைய பேச்சால் உங்களது மனதை குழப்பி உங்களை கலக்க முறை செய்தனர் என்று கேள்விப்பட்டோம். இவர்களுக்கு நாங்கள் எந்த கட்டளையும் கொடுக்கவில்லை. எனவே நாங்கள் ஒரு மனதுடன் கூடி வந்து சிலரை தேர்ந்தெடுத்து எம் அன்புக்குரிய பர்னபா, பவுல் ஆகியோரோடு உங்களிடம் அனுப்புவது என்று தீர்மானித்தோம். இவர்கள் இருவரும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்காக தங்கள் உயிரையும் கொடுக்க துணிந்தவர்கள். எனவே நாங்கள் யூதாவையும் சீலாவையும் உங்களிடம் அனுப்புகின்றோம். அவர்கள் நாங்கள் எழுதுகின்ற இவற்றை தங்கள் வாய்மொழி மூலம் உங்களுக்கு அறிவிப்பார்கள். இன்றியமையாதவற்றை தவிர அதிகமான வேறெந்த சுமையையும் உங்கள் மேல் சுமத்தக்கூடாது என்று தூய ஆவியானவரும் நாங்களும் தீர்மானித்தோம். சிலைகளுக்கு படைக்கப்பட்டவை, இரத்தம் கழுத்து நெரிக்கப்பட்டு செத்தவை மற்றும் பரத்தமை ஆகியவற்றை நீங்கள் தவிர்த்து உங்களை காத்து கொள்வது நல்லது, வாழ்த்துக்கள் என்று எழுதியிருந்தார்கள். ஜூதாவும் சீலாவும் விடை பெற்று அந்தியோக்கியா வந்தனர். அங்கு மக்களை கூட்டி கடிதத்தை கொடுத்தனர். அதை வாசித்ததும் அவர்கள் ஊக்கமடைந்து மகிழ்ச்சியுற்றார்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடலுக்கு பல்லவியாக என் தலைவரே, மக்கள் இனங்களிடத்தே உமக்கு நன்றி செலுத்துவேன். என் தலைவரே மக்கள் இனங்களிடத்தே உமக்கு நன்றி செலுத்துவேன். என்னுள்ளம் உறுதியாயிருக்கின்றது கடவுளே, என்னுள்ளம் உறுதியாயிருக்கின்றது. நான் பாடுவேன், உம்மை புகழ்ந்து பாடுவேன். என் நெஞ்சே விழித்தெழுது, வீணையே யாழே விழித்தெழுங்கள். வைகரையை நான் விழித்தெழச் செய்வேன். என் தலைவரே மக்களிடங்களிடத்தே உமக்கு நன்றி செலுத்துவேன். எல்லா இனத்தாரிடத்தையும் உம்மை புகழ்ந்து பாடுவேன். ஆண்டவரே உமது பேரன்பு எவ்வளவு உயர்ந்துள்ளது. உமது வாக்கு பிரளாமை முயல்களை தொடுகின்றது. கடவுளே வானங்களுக்கு மேலாக நீர் உயர்வு பருவீராக. பாரங்கும் உமது மாட்சி விளங்குவதாக.
உங்களை நான் நண்பர்கள் என்றேன், ஏனெனில் என் தந்தையிடமிருந்து நான் கேட்டவை அனைத்தையும் உங்களுக்கு அறிவித்தேன் என்கிறார் ஆண்டவர். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித ஜோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 15 திருவசனங்கள் 12 தொடக்கம் 17 முடிய. நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொண்டிருக்க வேண்டும் என்பதே என் கட்டளை. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, நான் உங்களிடம் அன்பு கொண்டிருப்பது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொண்டிருக்க வேண்டும் என்பதே என் கட்டளை. தம் நண்பர்களுக்காக உயிரை கொடுப்பதை விட சிறந்த அன்பு யாரிடமும் இல்லை. நான் கட்டளை இடுவதையெல்லாம் நீங்கள் செய்தால் நீங்கள் என் நண்பர்களாய் இருப்பீர்கள். இனி நான் உங்களை பணியாளர் என்று சொல்ல மாட்டேன், ஏனெனில் தம் தலைவர் செய்வது இன்னதென பணியாளருக்கு தெரியாது. உங்களை நான் நண்பர்கள் என்றேன், ஏனெனில் என் தந்தையிடமிருந்து நான் கேட்டவை அனைத்தையும் உங்களுக்கு அறிவித்தேன். நீங்கள் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன். நீங்கள் கனிதரவும் நீங்கள் தரும் கனி நிலைத்திருக்கவும் உங்களை ஏற்படுத்தினேன். ஆகவே நீங்கள் என் பெயரால் தந்தையிடம் கேட்பது எல்லாம் அவர் உங்களுக்கு கொடுப்பார். நீங்கள் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொள்ள வேண்டும் என்பதே என் கட்டளை. இது வாழ்வளிக்கும் கிறிஸ்துவின் நற்செய்தி. இறை இயேசுவில் அருமையான சகோதரங்களே, எங்களுடைய கிறிஸ்தவ வாழ்வு தியாக அன்பு நிறைந்ததாக இருக்க வேண்டும் என்பதை இன்றைய நற்செய்தியிலே நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவன் இயேசு தனது உயிரை கொடுப்பார் என்பதை இந்த உலகத்திலே வாழுகிற பொழுது தம் நண்பர்களுக்காக உயிரை கொடுப்பதை விட சிறந்த அன்பு யாரிடமும் இல்லை என்று கூறுகின்றதை நாங்கள் பார்க்கிறோம். அருமையான சகோதரங்களே, ஆகவே ஒரு கிறிஸ்தவ வாழ்வு என்பது தியாக அன்பு உள்ளதாக இருக்க வேண்டும். அந்த அன்பை வாழுகின்ற பொழுது தேவையற்ற ஏனைய சட்ட திட்டங்கள் எங்களுக்கு தேவையில்லை என்பதையும் இன்றைய முதலாவது வாசகத்திலே நாங்கள் பார்க்கிறோம். அதாவது கிறிஸ்தவ வாழ்வுக்கு உட்படாத தேவையற்ற சட்ட திட்டங்களை நீங்கள் அவர்களுக்கு கொடுக்க வேண்டாம் என்று இன்றைய முதலாவது வாசகம் எங்களுக்கு தெளிவாக சொல்லுகின்றதை நாங்கள் பார்க்கிறோம். அதாவது தேவையற்ற எந்த சுமையையும் அவர்கள் மீது நீங்கள் சுமத்தாதீர்கள் என்ற கருத்துப்பட இன்றைய முதலாவது வாசகம் எங்களுக்கு கூறுகின்றதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே எங்களுடைய கிறிஸ்தவ வாழ்வில் நாங்கள் தெளிவாக இருக்க வேண்டும். தியாக அன்பு எல்லாவற்றிற்கும் மேலானது. அந்த வாழ்வை ஆண்டவன் இயேசு வாழ்ந்து காட்டினார். அந்த ஆண்டவன் இயேசுனுடைய பிள்ளைகளாக நாங்கள் வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆகவே அந்த இயேசு வாழ்ந்த அதே வாழ்வை, அதாவது எங்களுடைய வாழ்க்கையிலே இயேசுவின் தியாக அன்பு வாழ்வை நாங்கள் வாழ வேண்டும் என்று இறைவன் எங்களிடம் எதிர்பார்க்கின்றார். எனவே அருமையான சகோதரங்களே, ஆண்டவன் இயேசு நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொண்டிருக்க வேண்டும் என்பதே என் கட்டளை.
இதுதான் கட்டளையாக இருக்க வேண்டும். தேவையற்ற சுமைகள் எங்கள் மீது சுமத்தப்படலாகாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இறைவனை உருக்கமாக வேண்டுவோம். இறைவா, எங்களுடைய வாழ்க்கையில் எங்களுடைய சுயநலம் மேலோங்கி வந்தாலும் அவற்றுக்கு மத்தியில் தியாக அன்பை நாங்கள் வாழ எங்களுக்கு அருள்தாரும் என்று சொல்லி தொடர்கின்ற பலியிலே மன்றாடுவதோடு இன்றைய திருப்பலியிலே யார் யாருக்காக நாங்கள் வேண்டுகின்றோமோ அவர்களுடைய வேண்டுதல்கள் கிடைக்கப்பெற தொடர்ந்து உருக்கமாக மன்றாடுவோம். பாடலன் 110. பாடலன் 110. மனம் ஏந்தி வந்தேன், பதம் வாழ்வை தந்தேனே பாயிறைவா பரம்பொருளே. கண்ணிட உன் தரிசனம் கண்ணிடவே வந்தே, தவித்திடும் மனதையே உன்னிடம் தர வந்தே. மனம் ஏந்தி வந்தேன், உன் பதம் வாழ்வை தந்தேனே பாய். ஆண்டவரே, அனைத்துலை நிறைவான் நீர் வாழ்த்தப்படுவீராக. ஏனெனில் உமது பள்ளன்மேந்து நாங்கள் இந்த அப்பத்தை பெற்றுள்ளோம். நிலத்தின் விளைவும் மனதுளைப்பின் பயனுமான இந்த அப்பத்தை கொடுக்கின்றோம். இது எங்களுக்கு வாழ்வளிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்தப்படுவீராக. சௌரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவரே, இக்காணிக்கைகளை கனிவுடன் புனிதப்படுத்தியருள உம்மை வேண்டுகின்றோம். இந்த ஆன்மீக பலியின் காணிக்கையை ஏற்று எங்களை உமக்கு நிலையான கொடையாக மாற்றுவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இது எங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றிற்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இச்சிறப்பான காலத்தில் உம்மையினும் மீதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தௌதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து தம் திரு உடலை ஒப்பு கொடுத்து சிலுவையின் மெய்யான பலியில் முற்கால பலிகள் நிறைவு பெற செய்தளினார். எங்கள் மீட்புக்காக அவர் உம்முடம் தம்மையே கையளித்த போது அவரே குருவாகவும் பலிப்பீடமாகவும் செம்மறியாகவும் விளங்கினார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலையின் மாந்தர் அனைவரும் அக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும்
மது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்வதாவது. கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னாம் ஆண்டவர், பேராள் வருபவர், ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னாம் ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்றும். ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன்னின்று உமக்கூடியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஜஸ்டின் ஞான பிரகாசம், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். நீர் இவ்வுலகிலிருந்து உம்முடம் அழைத்து கொண்ட சிறில் இம்மானுவேல், அன்னம்மா, சாமிநாதரனமும் அடியார்களை நினைவு கூர்ந்தருளும். உம் திருமகனோடு அவரது இறப்பில் இணைக்கப்பட்டிருந்த இவர்கள் உயிர்ப்பிலும் அவரை போல் இருக்க செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும்
என்றென்றும் உமக்கு உரியதே. சௌரங்களே, ஆண்டவன் இயேசு கற்றுத்தந்த சிவத்தை மன்றாடுகின்ற இந்த வேளையிலே உண்மையான தியாக அன்பு உள்ளவர்களாக மற்றவளை மன்னித்து மற்றவளை அன்பு செய்து வாழ இறைவனை வேண்டுவோம். வெண்ணுலகில் இருக்கிறங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப்பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது அழைக்க பெற்ற நாம் பேறு பெற்றோர். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் எம்மை காத்து நிலை வாழ்வு அளிப்பனவாக. ஆமீன். பாதை முன்னே நீதானே சென்றாயும்.
மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம் தூய மறை நிகழ்வுகளின் கொடைகளை பெற்றுக்கொண்ட நாங்கள் உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் தமது நினைவாக நாங்கள் செய்யுமாறு உம் திருமகன் கட்டளையிட்டவை எங்களை அன்பின் வளர்ச்சிக்கு இட்டு செல்வனவாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியும் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. இறைவனின் அன்பு பிள்ளைகளாக வாழ அமைதியில் சென்று வருவோம். பாடலன் 410 பாடலன் 410 ஹோலி மேடையில் புத்தம் புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ நமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.